திருப்பாவையின் 9வது பாசுரம், தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூபம் கமழ துயலணை மேல் கண்வளரும், மாமான் மகளே மணிக்கதபம் தாழ்த்திரவாய், மாமீர் அவளை எழுப்பீரோ, உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரம்பாவாய். ஒவ்வொரு பெண்ணாக எழுப்பிக்கிட்டே வராங்க. இதில் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஒரு மாதிரியான கேரக்டர். அதனால தான் இது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 10 ஆழ்வாருக்கு சாமியம் கொடுத்து இது இந்த ஆழ்வாரை எழுப்புறது, இது இந்த ஆழ்வாரை எழுப்புறது, அந்த மாதிரி ஒரு சுவாபதேசம் பார்த்துருக்கிறார். ஒரு சுவைக்காக அது சொல்கிறது. இதில் திருவழிசை ஆழ்வாரை இந்த பாசுரம் எழுப்புவதாக ஒரு பொருள் சொல்லுகிறார்கள். இதில் எப்படின்னா, ஒரு பெண்ணு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறா. எப்படி தூங்குறா? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. இந்த தூய்மைங்கிற வார்த்தை இந்த திருப்பாவையில் ரொம்ப முக்கியம். துவளில் மணிமாட தொலைவில்லி மங்கலம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். மாணிக்க கற்களினாலே கட்டப்பட்ட ஒரு மாளிகையாம். ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதாவது பெருமானுடைய மாளிகை கூட அப்படி இருக்காதான், அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்கிறாங்க. அந்த புறத்தில் கட்டி அந்த மாளிகையினுடைய மீதியான கற்களை கொண்டு தான் அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு கட்டிடம் கட்டி கொள்வார்களாம். அந்த மாதிரி ஒரு பாகவதனுடைய மாளிகைன்னுட்டு இது சொல்கிறாங்க. வைஷ்ணவத்தில் ஒரு சம்பிரதாயம் இருக்குது. எப்படி சொல்லுவாங்கன்னா, தங்களுடைய வீட்டாக சொல்கிறதா இருந்தால் அதை வந்து அடியன் குடிசை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூப்பிடும்போது அடியனுடைய குடிசை, அடியனுடைய குடில்னு சொல்லணும். பாகவதர்கள் அவங்ககிட்ட சொல்லும்பொழுது தேவரின் திருமாளிகைன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஆண்டாள் அந்த மரபு தெரிஞ்சு இந்த பாசுரத்தில் சொல்கிறா. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூபம் கமழ, தூங்கும்போது அப்படி இருக்கணுமா? அதாவது விளக்கு இல்லாமல் தூங்கக்கூடாதான். அரக்கர்கள் வந்து பிடிச்சிப்பாங்களாம். அந்த காலத்தில் ஒரு விடுவிளக்கு இல்லாமல் தூங்கவே மாட்டாங்க. இருட்டில் பேயாட்டம் தூங்க மாட்டாங்க. இருட்டில் தூங்குறது பேய். ஆனால் இவ ரொம்ப அற்புதமாக கண்ணாடி பதித்த அந்த மாளிகையிலே விளக்கேற்றி வைத்து கொண்டு தூங்குகின்றாள். எப்படின்னா, இது நமக்கு என்ன கவலை? எம்பெருமான் வந்து அழிச்சிட்டு போகிறான், அவனுடைய பொருள் தானே. ஒரு பொருளுக்கு அந்த சொந்தக்காரன் இல்லை உரிமை கொண்டாடணும், நம்ம உரிமை கொண்டாடுறது என்ன இருக்குது அப்படின்ட்டு நினச்சிக்கிறான். அதனால் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூபம் கமழ, துயிலணை மேல் கண் வளரும். கொச்சையாக தூங்குறா அப்படின்னு சொல்லாமல் கண் வளரும். அப்புறம் மாமான் மகளே, மாமான் மகளேன்னா ரெண்டு சம்பந்தம் இருக்குது நமக்கு. இந்த உடம்புனால் வந்த சம்பந்தம், இது தேக சம்பந்தம். ஆத்மாவில் வர சம்பந்தம் ஆத்ம சம்பந்தம். இந்த தேக சம்பந்தம் கூட வராது. தேக சம்பந்தம் ஆற்றுல போய் குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம்னா அவ்வளோதான், ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் ஆத்ம சம்பந்தம்னு கிடையாது. வைகுந்தத்திலும் அந்த சம்பந்தம் தொடருமா? அதனால் ஒரு பாகவதையினுடைய அந்த சம்பந்தத்தை இட்டு, அந்த உறவை இட்டு குறத்தாழ்வான் நினைச்சாராம். என்னதான் நம்ம ராமானுஜருக்கு எவ்வளவு ஒரு நெருக்கமாக இருந்தாலும் கூட, முதலியாண்டான் நமக்கு ஒரு தேக சம்பந்தம் ஏற்படவில்லையே என்று நினைத்தாராம். அது ரெண்டும் இருந்தால் ரொம்ப உயர்வு இல்லையா? அதனால் அதை இட்டு சொல்லுகின்றான். மாமான் மகளே, இந்த ஆய்ச்சியர் குலம் என்றைக்கோ இருந்த குலம் ஆயர்பாடி. அந்த ஆயர்பாடியில் இருக்கிற பெண்ணை தனக்கு உறவாக கொள்ளுகின்ற அந்த பாவனை இருக்குது இல்லையே ஆண்டாள் கிட்ட, அது எவ்வளோ அற்புதமானது. மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மாமியர் அவளை எழுப்பீரோ, உள்ளே இருக்கிற அந்த மாமி கிட்ட சொல்கிறா, உன்னுடைய மகளை எழுப்பக்கூடாதோ, அவள் ஊமையோ பேசக்கூட மாட்டாளா, அன்றி செவிடோ சொல்றது காதல விழலையா, ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, ஏமப்பெருந்துயில், ஏமம்னா காவலிடுதல், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ட்டு காவலிட்டு வைத்திருக்கிறாயா, மந்திரப்பட்டாளா, மந்திரம் போட்டு வச்சிருக்கிறியா, அனந்தலோ, அனந்தலோனா என்ன களைப்பா, டயர்டா தூங்குறாளா, இல்லை சோம்பேறித்தனத்தால தூங்குறாள், அந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன், மாமாயன் மாயனை மன்னுன்னு சொன்னான். இப்போ அதை விட ஒரு பவர் கூட்டுறா, ஒரு ஸ்கொயரை போடுறான். மாமாயன் யாரவன்? வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும், அவனுடைய பல நாமங்கள், ஒரு நாமம் பேராயிரமுடைய பெரியோன் அப்படின்னுட்டுலாம் அவனை சொல்கிறாங்க. ஒரு நாமமா? தமருகந்தது எவ்வுருவம், தமருகந்தது எந்த பேர், மற்ற பேர்னு சொல்கிறார் இல்லையா, எந்த பேரை வச்சாலும் அவன் ஏற்றுக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி அவனுக்கு ஆயிரக்கணக்கான பேர்கள். சகஸ்டம்னு சொன்னால் ஆயிரம் கிடையாது, எண்ணிறந்த இன்ஃபினிட்டிவ்னுட்டு அர்த்தம். அந்த மாதிரி பேராயிரமுடைய பெரியோன், நாமம் பலவும், பல நாமங்கள். நவின்று, நவின்றனா ஏதாவது வெத்தில பாக்கு போட்டு மின்னுகிட்டே இருந்தால் அந்த சுவை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சும்மா இருக்கக்கூடாதான் வாய். எப்படி இருக்கணும்? எப்பையும் கிருஷ்ணா ராமா கிருஷ்ணா ராமான்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா, அதுக்கு பேர் தான் நவிலுதல்ன்னுட்டு அர்த்தம். நவிலுதல்னா அதை அசைப்பட்டுக்கிட்டே இருத்தம்.
அப்படி இருக்கணுமா? நாவம் பலவும் நவின்றேல் வரம்பா எப்படி சொல்லியும் அவள் தூங்குறாளே, எழுப்பக்கூடாதான்னா அவள் எப்படி இருக்கிறா? வரட்டும், கண்ணை வந்து தனக்கு வேணும்னா அழிச்சிட்டு போட்டுமேன்னு நினைக்கிறான். இது அப்போ நானின்றி நீ இல்லை, நீ இன்றி நான் இல்லைன்னு கண்டாயின்ட்டு சொன்னார் இல்லையா திருமழிசேழ்வர், ஏ என் நான் உன்னுடைய உடமைன்னு சொன்னார் இல்லையா, அப்படி நினைக்கிறாளா இந்த பெண்ணு? அதனால இந்த பாசுரத்திலே திருமழிசையாழ்வாரை எழுப்புவதாக பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நாளைய பாசுரத்திலே வேறொரு செய்தியோடு பார்ப்போம்.